ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எப்சி மொபைல் சீசன் ரீசெட் பற்றி தான் பார்க்க போகிறோம். சீசன் ரீசெட் எப்போ ப்ரோ அப்படின்ன மாதிரி ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க. இந்த சீசனில் ரீசெட் கிடையாதுங்க. லாஸ்ட்டாக இஎஸ் ஸ்போர்ட்ஸ் அவங்க அஃபீஷியலாக பண்ண அந்த லைவ்லேயே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இந்த சீசனில் ரீசெட் கிடையாது. ஸோ எப்சி 24லேருந்து எப்சி மொபைல் 25 அப்படியே கண்டினியூ ஆக போகுது. ஸோ ஓபிஆர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ அடுத்து வரப்போகிற ஈவெண்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா 101க்கு மேலே அதிகபட்சம் 102 ஓவிஆரில் பிளேயர்ஸ் வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் கிடச்சிருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா யூரோ பெஸ்ட் லெவனில் 101 ஓவிஆரில் பிளேயர்ஸ் வந்துட்டாங்க. புது பிளேயர்ஸுக்கெலாம் ரீசெட்னா என்ன ப்ரோ அப்படின்ற மாதிரி டவுட் இருக்கும். வேறு ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் புதுசாக கேம் இன்ஸ்டால் பண்ணும்போது எந்த மாதிரி இருந்ததோ அந்த மாதிரி இருக்கும். அதாவது ஒரு ஒரு சீசன் அப்டேட்டும். இப்போ எஃப்சி 23லேருந்து 24 வந்தப்போ, அதாவது ஃபிஃபா மொபைல் இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா எஃப்சி 24 இருக்குது. அக்டோபர் அல்லது நவம்பர் மந்தில் வந்து எஃப்சி 25 அப்டேட் வரும். ஸோ அந்த அப்டேட் பண்ணுறப்போ நம்மக்கிட்ட இருக்க எஃப்சி காயின்ஸ், பிளேயர்ஸ், நீங்கள் நிறையா கிட்டு எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க, அதே மாதிரி லோகோஸ் எல்லாம் நிறையா கலெக்ட் பண்ணியிருப்பீங்க, எமௌண்ட்லாம் நிறையா கலெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு நியூ கேம் இன்ஸ்டால் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொடுப்பாங்க. லாஸ்ட்டாக எஃப்சி 24லேருந்து எஃப்சி 25 போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ சீசன் ஈவெண்ட், லாஸ்ட் சீசன் பார்த்திங்கன்னா ஃபவுண்டர்ஸ் ஈவெண்ட் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் கொண்டு வந்து அதில் சில குறிப்பிட்ட பிளேயர்ஸ் மட்டும்தான் நம்ம அடுத்த சீசனுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். அவங்களோட ஓவிஆரும் சேஞ்ச் ஆகிடும். அதை பற்றிலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், ஏன்னா இந்த சீசனில் ரீசெட் கிடையாது. எஃப்சி 24லேருந்து எஃப்சி 25 இப்படியே தான் கண்டினியூ ஆக போகுது. ஸோ ஓவிஆர் வந்து லாஸ்ட் சீசன், அதாவது ஃபீஃபா மொபைலில் இருந்த மாதிரி 110-120 வரைக்கும் போகிறது கூட சான்சஸ் இருக்குங்க. அடுத்து வரப்போகிற ஈவெண்ட்ஸ் பார்த்தோம்னா அடுத்த வாரம் வியாழக்கிழமை ஹால் ஆஃப் லெஜெண்ட்ஸ் வரப்போகுதுங்க. ஸோ இந்த ஈவெண்ட் தான் அடுத்து பெரிய ஈவெண்ட்டாக இருக்க போகுது. அதை தொடர்ந்து எஃப்சி 24ல வரப்போகிற பெரிய ஈவெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டினாஸ்டிஸ் அண்ட் ரெட்ரோ ஸ்டார்ஸ், ஃபைனலாக எஃப்சி ஆனிவர்சரி, அதுதான் எஃப்சி 24ஓட கடைசி ஈவெண்ட்டாக இருக்கும். அதற்கடுத்து எஃப்சி 25 அப்டேட் வந்துடுங்க.